Hello friends, welcome to ThiRumagal SamaYal. நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்க்க வேண்டிய திருக்குறள் பார்த்தறலாம். நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன், ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல். இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிறருக்கு நன்மை தரக்கூடிய சொற்களை பேசுவது அதை கேட்போருக்கு மட்டுமல்லாமல் அதை கூறுவோருக்கும் இன்பத்தையும் நன்மையும் தரக்கூடியவையா அமையும். அதான் இதோட மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்ப நம்ம வீடியோல ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஃபுட் ரெசிபியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்திரலாம். சுவையான கிழங்கு பப்படம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் பப்படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இதை செய்யறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவுமே ஹெல்த்தியா சாப்பிடுங்க, டேஸ்டியா சாப்பிடுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த கிழங்கு பப்படா செய்யறதுக்கு இந்த சைஸ்ல உள்ள ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மரச்சினி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதை இந்த தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ண போறோம், அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். கூடவே 4 வரமிளகா, தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு பார்க்கும்போது நமக்கு லைட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்பதான் நமக்கு பொரிச்சு வரும்போது கரெக்டா இருக்கும். ரொம்ப கரெக்ட் அளவு போட்டீங்கன்னா ரொம்ப கூடுதலா இருக்க மாதிரி இருக்கும். இந்த அளவுல அரைச்சுக்கோங்க. இப்ப இத ஒரு அடி கனமான ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம். நான் ஒரு குக்கர்ல போட்டிருக்கேன். மிக்சி ஜாரை கழுவியும் நம்ம கொஞ்சம் தண்ணி இதுல ஆட் பண்ணிக்க போறோம். ரொம்ப தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். இத ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்ப இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட போறோம். கூடவே கொஞ்சமா காயப்பொடி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சருக்கு வந்துடும். ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சி இருக்கும் பாருங்க. உங்களுக்கு இப்படி ஊற்றி பார்த்தா அந்த ஜெல்லி மாதிரி இருக்கும், கண்ணாடி மாதிரி தெரியும். அந்த அளவில் நீங்கள் வச்சா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அது நல்லா சூடு ஆறினதும் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பேப்பர் நீங்கள் மொட்டை மாடியில் போட்டு இந்த மாதிரி கரண்டியில் தடவி வச்சுக்கிட்டா போதும். நமக்கு அழகான ஒரு கிழங்கு பப்படம் ரெடி ஆயிரும். நீங்க இதை வெயில் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க இதை செஞ்சிட்டீங்கன்னா வெயில்ல நிக்கிறதுக்கு கூட தேவை கிடையாது. காலையிலேயே போட்டுருங்க. பாருங்க எவ்வளவு அழகா நமக்கு பப்படம் போட்டு வச்சிருக்கோம்னு. இதை காய வச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு மொத்தமா 3 நாள் ஆச்சுதுங்க. ஃபர்ஸ்ட் நாள் ஃபுல்லும் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பேப்பர்லேயே போட்டு விட்டுட்டேன். இதை சாயங்காலம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆகி வந்துடும். அதை மெதுவாக எடுத்துட்டு நீங்கள் ஒரு பிளேட்டில் இல்லைன்னா சொலவுன்னு சொல்லுவாங்களா அதில் போட்டு ஒரு 2 டேஸ் நல்லா காய வச்சிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும். அப்புறமா நம்ம பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள் இந்த அளவில் நமக்கு வந்துடும். இதை லைட்டாக நம்ம இப்படி கையை வச்சு பிச்சாலே போதும், அழகாக வந்துடும். திக்னஸ் நீங்கள் இந்த அளவு போட்டால் போதும். ரொம்ப லைட்டாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் கனம் ஏற்றுனீங்கன்னா பொறிக்கும் போது ரொம்ப கனமாக இருக்கும். இதுவே கரெக்டாக இருந்தது. இப்போ இதை இப்படி எடுத்து வச்சு 2 நாள் நல்லா இன்னும் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா இப்போ பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் சூடு பண்ணிட்டு நீங்கள் இந்த பப்படத்தை பொறிச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. அப்புறமா நம்ம வீடியோவை லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு சுவையான அழகான கிழங்கு பப்படம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்காக. இந்த லிங்கை கிளிக் பண்ணி என் டேரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். லைக் ஷேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 2 வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போய் பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.